உள்ளங்களில் அமர்ந்திருக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். தேசிய காத்த செம்மலின் அழிக்கப்பட்டு வரும் தனது வீர பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய வகையில் காணப்படுபவரே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவர். இவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்கிற சிற்றூரில் அக்டோபர் 30, 1908 பிறந்தார். இவர் உக்கரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்த ஒரே மகன் ஆவார். இளமை பருவத்தில் தேவர்கள் செய்வ வெள்ளாளர் குளத்தில் பிறந்த குழந்தசாமி பிள்ளை என்கிற குடும்ப நண்பர்களால் கல்வி பயிற்சி வைக்கப்பட்டார். குழந்தசாமி பிள்ளை தேவரின் பள்ளி படிப்பிற்கு மிகுந்த சிரத்தை எடுத்து தனி கல்வி பயிற்சி அமைத்து கொடுத்தார். பின்னர் ஆரம்ப பள்ளி படிப்பை கமுதியில் உள்ள அமெரிக்கன் மிஷனரிஸால் நடத்தப்பட்டு வந்த பள்ளியிலும், திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள மேல்நிலை பள்ளியிலும், பின்னர் மதுரையில் உள்ள யூனியன் கிறிஸ்டியனை மேல்நிலை பள்ளியிலும் சேர்ந்து பள்ளி படிப்பை முடித்தார். ஆன்மீகவாதியாகவும் ஜாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியவர். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழகத்தில் இருந்து பெரும்படியை திரட்டி அனுப்பிய பெருமை இவரை சாரும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்றும் அறியப்பட்ட இவர் அகில இந்திய ஃபார்வர்ட் கட்சியின் துணை தலைவராகவும் தேசிய துணை தலைவராகவும் விளங்கியவர். இவர் 3 முறை கட்சியின் சார்பாக இந்திய பாராளுமன்றம் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். சமூக சீர்திருத்த பங்களிப்பு செய்த மாமனிதன். 1968 இவ்வுலகை விட்டு நீங்கினார். இவ்வாறு மாமனிதன் உலகை விட்டு நீங்கினாலும் மக்கள் மனதில் இன்றும் நீங்கா சரித்திரம் படைத்தராகவே திகழ்கிறார். நன்றி, வணக்கம்.